ஸோ எல்லாருக்கும் மாலை வணக்கம். முதல்ல வாசகசாலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் 60வது நிகழ்வு, 5 வருஷன்றது வந்து மிகப்பெரிய ஒரு ரன். நடுவில் கொரோனாலாம் வந்து இருக்கு, ஏன்னா இது வந்து மாதம் மாதம் நடக்கிற நிகழ்வுன்றதுனால 60 மாதங்களாக பார்க்கணும் நம்ம. ஏன்னா இந்த 60 மாதங்களில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்கா, புதிய வாசகர்களே உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன பேசிக்காகனாக்கா, கதைகள் குறித்து பேசுவதற்கு, கதைகளை வாசிச்சுட்டு கதைகளை பேசுவதற்குல, கதைகள் குறித்து பேசுவதற்கான ஒரு களமாக தான் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டிஸ்கஷன் ஃபோரம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னாக்கா, வசதிகள் குறைவாக இருந்த டைமில், வெறும் அச்சுதல்கள் மட்டுமே இருந்த நேரத்தில், ஊடகங்கள் இல்லாத நேரத்தில், படித்த கதையை யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுன்னு ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப ஈஸி, ஏன்னா ஒரு ஃபோன் பண்ணி கூட பேசிட முடியும், ஃபோன் பண்ணி கூட பேச முடியாது. ஸோ ஒரு ஒரு ரைட்டருக்கும் ஒரு வாசகனுக்குமான அந்த கனெக்ஷன் பாயிண்ட்டே ரொம்ப ரேராக இருக்கும். தேடி போகிறதுன்றது வந்து வாய்ப்பே இல்லாத விஷயமா இருக்கும். இதுக்கிடையில் வந்து வாசிக்கிறவங்க வந்து, நீ இந்த கதை படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட பேசுகிறதுக்கான ஸ்கோப் இன்னும் குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, புத்தகங்கள் வாசிக்கிறவங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் இல்லாட்டி இந்த சமயத்தில் இந்த இராவை, இந்த காலகட்டத்தை கரெக்டாக கம்யூனிகேஷன் வந்து பெட்டராக இருக்கிற இடத்துல ரொம்ப சரியான நேரத்தில் அவங்க ஆரம்பித்ததாக நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். நான் ஒரு 30 வருஷமாக வந்து வாசிப்புலையும் எழுத்துலையும் தொடர்ந்து ஈடுபட்டுருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் வந்து தெரியும். ஸோ இந்த அதான் வந்து அவர் வந்து அருண் வந்து என்னை கூப்பிட்டு கேட்கும்பொழுது, ஏன்னா நிறைய கூட்டங்களுக்கு நான் பேசுகிறதில்ல, ஆனால் கண்டினியூஸாக வாசகசாலையோட மீட்டிங்ஸ் வந்து இப்போ வந்து என்னால் வர முடியுது, வந்துக்கிட்டு இருக்கேன் நான். காரணம் என்ன அப்படின்னாக்கா, எழுத்து வழியாக புதிய குரல்கள் அல்லது வாசித்ததை வந்து தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வந்து சொல்லக்கூடிய இளைய குரல்கள் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து தங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. என்னென்ன பர்செப்ஷன் வச்சுருக்காங்க, ஏன்னா அத்தனை வகையான வாசகசாலை வந்து அத்தனை வகையான நிகழ்வுகள் வச்சுருக்கு. கதையாடல் வந்து ஒன்று தான், இப்போ இங்கே நம்ம அசம்பலாக இருக்குது, அதுமாதிரி ஒளியும் ஒளியும்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் நாவல் குறித்து சமீபத்தில் யுவன் சந்திரசேகருடைய ஒரு நாவல் எடுத்து பேசினது. ஸோ வாசிப்பு எத்தனை வகையாக இருக்குதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது கதையாடல். இதில் இன்னொரு கொஞ்சம் சின்னதாக ஒரு பர்சனலாக எனக்கு வந்து ஒரு டச் இருக்குது. எனக்கு 2021 ஜனவரி மாதம் நினைக்கிறேன் இல்லையா, என்னுடைய ஒரு சிறுகதையை எடுத்து இதே மாதிரி அச்சுதலில் வந்த கதையாக வந்து கன்சிடர் பண்ணி எடுத்து இதே பனுவில் வந்து பேசினாங்க. அதுக்கு நான் எப்படி ஜாதீபாக வந்திருக்காங்களோ அந்த மாதிரி நான் வந்து உக்காந்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது இதேமாதிரி 5 கதைகளில் ஒரு கதை, அச்சுதல் கதை வந்து என் கதை. ஸோ கதைகள் குறித்தின விஷயம் பேசின பிறகு ரைட்டர்கிட்ட வந்து கேட்கக்கூடிய கேள்வி இருக்கு இல்லையா, அது வந்து வேறு நிறைய திறப்புகளை தரும். நான் இன்றைக்கி தீபா கிட்டே ஏதாவது நிறைய கேள்விகள் யாராவது கேட்பீங்க அப்படின்றத பார்த்தேன், கேட்கல. ஏன்னா அவங்களாவே கொஞ்சம் வந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக அவங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து லிங்க்கெல்லாம் கொடுத்துட்டு தான் அறிவிப்பை போடுறோம். ஸோ மேக்ஸிமம் வாசிச்சுட்டு வந்தீங்கனாக்கா, இந்த கதைகளை குறித்து பேசுகிறவங்களுக்கு முதல்ல கதையை பற்றி ஒரு சம்மரி சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அதில் ஒரு டைம் போயிடுது ஆக்சுவலி. ஏன்னா எதை குறித்து பேசுவானே சார், ஒருவேளை வாசிக்காதவங்க யாராவது வந்திருந்தாக்கா அவங்களுக்கு கதையை சொல்லணுமேன்றக்காக அவங்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட முழு கதையை சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு கதையை பற்றின பார்வைக்கு வராங்க. ஆல்ரெடி வாசித்து வந்திருந்தீங்கனாக்கா ஸ்ட்ரெயிட்டாக கதையை பற்றின ஒப்பீனியன்குள்ளே போயிடலாம், அது வந்து டைமை வந்து மிச்சப்பிடிக்கும். ஓகே ஃபைன். அருணும் கார்த்திக்கும் வந்து என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கனாக்கா, சார் இந்த கதைகளை வந்து வாசிக்கிறது அப்படின்னு வாசகர்கள் வந்து எப்படி அணுகலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும், நான் ஹைலைட்டாக அதை தான் பேசலான்ட்டு இருந்தேன். அதே நேரத்தில் இந்த 5 கதைகளையும் இந்த அடிப்படையாக எடுத்துக்கலாம். ஓகே 5 கதைகள் 5 விதமாக இருக்குது, ஆனால் 5 கதைகள்லையுமே வந்து ஒரு விஷயம் காமனாக இருந்துச்சு, என்னென்னா ஹியூமன் வேல்யூஸ் சொல்லக்கூடிய மனித மதிப்பீடு வந்து எப்படியெல்லாம் பார்க்கப்பட்டிருக்கு. அது வந்து சித்ராஜ் பொன்ராஜ் எழுதின அந்த அந்த பஞ்சகல்யாணை பேஸ் பண்ணி எழுதியிருக்கக்கூடிய அந்த கதையாக இருந்தாலும் சரி தான், மெய்நகராக இருந்தாலும் சரி தான், ஜாதிபா எழுதின நியமம், அது வந்து இப்போ நாங்கள் ஒரு இதழ் லேட்டாக கொண்டு வந்துட்டோம், ஆல்ரெடி எடிட்டோரியலில் வரும்போதே அந்த கதையை நாங்கள் வாசிச்சிட்டேன். இருந்தாலும் கூட்டத்துக்காக இன்னொரு முறை வாசிச்சுட்டு வந்தேன். நல்லா பேசினாங்க, முதல்ல எல்லோரும் நல்லா பேசினீங்க, அதுக்கு பாராட்டு சொல்லிக்கிறேன். அது மாதிரி எம் கோபாலகிருஷ்ணனுடைய அந்த 305 வீட்டில் இருக்கும் ஒரு கிழவர், அப்புறம் இவங்க பேசினாங்க சரவணச்சந்திரனுடைய கதை மனமுரஸில், மனமுரஸ். ஸோ அந்த கதை, அப்புறம் வந்து பொது கிணறு. ஸோ எல்லாத்துலேயுமே என்ன நான் பார்த்தேனாக்கா, ஹியூமன் வேல்யூஸ் தான். ஸோ இந்த ஹியூமன் வேல்யூஸை வந்து ஒவ்வொரு ஆத்தரும் ஒவ்வொரு கதாசிரியரும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அப்போ ஒரு கதையின் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது வந்து முக்கியமாக வந்து கதாசிரியர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றதத்தானா இல்லை, அந்த கதைக்களத்தில் அந்த கதை சூழலில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது,
அதை வந்து எந்தளவுக்கு அந்த சூழல் வந்து அவங்கள வந்து கொண்டு போய் மேலே தூக்கிட்டு போகுது, இல்லாட்டி பாதியிலே கைவிட்டுறது, இது மாதிரி தான் நம்ம கவனிக்கணும். ஒரு வாசகன் வந்து நான் பொதுவாக சொல்கிறேன், ஏன்னா எல்லாருக்குமே நல்ல வாசிப்பு பழக்கம் இருக்கலாம், இல்லை புதுசாக உள்ளே வரவங்களும் இருக்கலாம். ஒரு வாசகன் வந்து ஒரு கதையை வந்து எப்படி அணுகணும் அப்படின்னாக்கா, ரொம்ப பிளாங்காக எந்த ஒரு முன்தீர்மானமும் இல்லாமல் ஒரு கதையை அணுகுனா போதுமானது சிறுகதையை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னாக்கா, வி ஆர் ஆல்ரெடி ஃபில்டு வித் நாலேஜ், நமக்கு நிறைய தெரியும், லாஜிக்கலாக நிறைய விஷயம் தெரியும். நம்மளுடைய ஒரு பொது புத்தி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரீ ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே போகும். வாசிக்க தொடங்கும்போது ஒரு கதைக்குள்ளே அப்படி நம்மளை வந்து அப்படி கம்ப்ளீட்டாக ஒப்படைக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாக்கா என்ன ஆகும்னா, அதில் ரொம்ப நுவான்சஸாக வந்து அந்த ஆத்தர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து தவற விட்டுருவோம். ஆண்டன் செக்கோவ் வந்து சொல்லுவார் இல்லையா, ஒரு கதையை சொல்லும் பொழுது அதை விவரணையாக சொல்லும்போது, ஒரு சுவரில் ஒரு துப்பாக்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் விவரணையில் வச்சிட்டிங்கன்னா அந்த கதை முடிகிறதுக்குள்ள அது வெடிச்சாகணும், இல்லைனா அதை வைக்காதன்னு. ஸோ எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு மனநிலையும் ஒரு கதைக்குள் வந்து விவரிக்கப்படும் போது அது அந்த கதை முடிகிறதுக்குள்ளே பயன்படுத்தப்பட்டிருக்கணும். இது வந்து ஒரு சிம்பிள் ரூல், அது அவர் சொன்னது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் இன்றைக்கி வரைக்கும் அது வந்து எவர்கிரீன் தான். கதையுடைய தன்மைகள் வந்து ஒரு இடத்த ஆரம்பித்தா ஒரு இடத்துல முடிஞ்சாகணும். ஓகே, இது ரொம்ப பழைய ஃபார்மெட் அது ஆக்சுவலி. எக்ஸ்கியூஸ் மீ, கதைகளுக்கு வந்து ஒரு ஆரம்பம் ஒரு நடு முடிவு இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு விதி வச்சுருக்காங்க, அது ஓகேன்றி உடைய விதி. ஏன்னா சிறுகதை வடிவம் வந்து நம்மளது கிடையாது, நம்ம பர்சீவ் பண்ணிக்கிட்டோம், ஆனால் தமிழ் சிறுகதைக்கு 100 ஆண்டு ஆயிடுச்சு. ஸோ அந்த விதிப்படி தான் வந்து கதைகள் எழுதப்பட்டிருந்தது. முதல்ல அதிகமாக வந்தது வந்து ஜனரஞ்சக பத்திரிகை, அதாவது பெருவாசகர்களுக்கான பத்திரிகை என்னும்போது அந்த ஃபார்மெட் மாதிரியே பயன்படுத்தினாங்க. ஸோ ஒரு கதை ஆரம்பித்தா அது வந்து போய் அது ஒரு இடத்துல உயர்ந்து ஒரு இடத்துல கீழே விழுந்து முடிஞ்சிடணும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டை நோக்கி போகும், இல்லாட்டி ட்விஸ்ட்டு வந்து உருவாக்கப்படும். இந்த ஃபார்மெட் வந்து இன்றைக்கு வரைக்கும் எடுபடக்கூடியது தான். ஆனால் இந்த இடத்துல இப்போ தெருவில் இறங்கினாக்கா ஒரு 5000 பேர் கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கிற இடத்துல வந்து ஒரு 30 பேர் உட்காந்து பேசுகிறது எதுக்காக அப்படின்னாக்கா, இலக்கியம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கிற இடத்துல இலக்கியத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு அனுபவமாக எதை கண்டடையலாம், கண்டடைஞ்சதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணலான்ற இடத்துக்கு தான். அப்போ என் லைஃப்பை வந்து அதை வந்து பிரதிபலிக்கணுமா? ஆமாம். ஆனால் அது எனக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணுமா? தேவையில்லை. இங்கே நம்ம எல்லாருக்குமே வேறு வேறு ஒப்பீனியன் இருக்குது, வேறு வேறு பழக்க வழக்கங்கள் இருக்குது, வேறு வேறு நிலப்பரப்புலேருந்து வந்து அசம்பிளாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே வந்து ஒரு கூரைக்கு கீழே வந்து ஹியூமனிட்டின்னு ஒரு விஷயத்துக்காக நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறதுனால தான் இந்த கூறுகளையும் இந்த பண்புகளையும் எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த வகைமைகளில் தேட முடியும், மியூசிக்கில், ஆர்ட்டில், அல்லது வந்து கூத்தில், அல்லது பாடல்களில், அல்லது கதைகளில், இப்படி தான். ஸோ இந்த தேடலை வந்து கண்டடைகிறதுக்கான வழியை வந்து எந்தெந்த ஆர்ட் கொடுக்குது, எந்தெந்த வகையில் கொடுக்குது, இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம உட்காந்துருக்கணும் போது, ஒரு கதை வந்து ஒரு அதிர்ச்சியோடு வந்து கடைசியில் முடியணுமா அப்படின்னாக்கா இன்றைக்கி தேவையில்லை. உதாரணத்துக்கு சரவணன் சந்திரனுடைய கதை அந்த கடைசி வரியை நோக்கி மட்டுமே எழுதப்பட்டதாக எனக்கு பட்டுச்சு. அது அப்படி இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, அவசியம் இல்லைன்றது என்னோடய ஒப்பீனியன், ஆத்திரம் இருக்கலாம். அப்போது என்ன வேணும் சிறுகதைக்கு பொதுவாக? இப்போ நான் ரெண்டுமே கம்பைன் பண்ணிடுறேன், அதாவது ஒரு கதையை எப்படி அணுகலாம், எழுதணும்னு விரும்பினா எப்படி எழுதலான்ற ரெண்டுமே நான் மெர்ஜ் பண்ணிடுறேன். ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி ஒரு கேரக்டரை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கேரக்டரைசேஷன் பண்ணுறீங்கன்றதை வச்சு மட்டும்தான் அந்த கதை வந்து அதோடைய உயிர்ப்பு தன்மையோட கடைசி வரைக்கும் நம்மளோட ட்ராவல் ஆகும். அதுக்கு என்ன வேணும்னாக்கா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து கேரக்டருடைய டீட்டெயில்ஸ் வேணும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு தெரியுங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை எடுத்துக்கிட்டு நான் போக முடியும். நான் வெறும் வாசகனாக இருக்கலாம், நானும் வந்து ஒரு சக எழுத்தாளாக இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. ஒரு கதையை நான் பிளாங்காக நான் வந்து போய் நான் வந்து அப்ரோச் பண்ணும்போது அதை என்னை எங்கே வேணால் கொண்டு போகலாம். சரவணச்சந்திரனுடைய அந்த கதை வந்து எனக்கு வந்து புதிய ஒரு மொழியை வந்து தலைப்பாகவே கொடுக்குது. அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு புனையப்பட்ட ஒரு சொல்லாக இருக்கலாம். ஆக்சுவலாக நம்ம யாருமே வந்து லைஃப்பை டாக்குமெண்ட் பண்ணலை, பேசிக்காக சோர்ஸாக வந்து ஒரு ஓரளவுக்கு ட்ரூத் இவெண்ட்டு. ஆமாப்பா, ஒத்துக்கலாம், பாசிபிலிட்டியை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு ஃபிக்ஷன் தான் பண்ணுறோம், அதில் எந்த குழப்பமும் இல்லை, தெளிவாக இருக்கும். தே ஆர் நாட் டாக்குமெண்டிங் த லைஃப். அதுலேருந்து எடுத்துக்கிட்டு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்திருக்கலான்ற ஒரு அனுமானத்துக்கு போகிறதுக்கான வழிவகுக்கிறது தான். ஸோ அந்த மனுமரசுன்ற டைட்டில் வந்து
அந்த கேத்துன்ற ஒரு பழங்குடி இனத்துடைய மொழியில் உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் வேலைக்கு போயிருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஆள் அந்த வார்த்தையோட அர்த்தத்தை ஒரு தேவை கருதி ரெக்கார்டான ஒருத்தகிட்ட கேட்கும்போது அவன் திட்டம்போது தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கும் ஆங்கிலத்தில் புலமை கிடையாது, அறகுறையாக பேசுகிறவன் தான், ஏன்னா அவனுடைய லாங்குவேஜ் வேறு. இவனுக்கு வந்து ஆங்கிலம் தெரிஞ்சாலும் அவன் லாங்குவேஜ் தெரியாது. ஆனால் இந்த ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஒரு ஒரு கம்பெனி வந்து உருவாக்கி கொடுக்குது. அப்போ மைய கதாபாத்திரத்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு பெயரே கிடையாது, அவன் வந்து ஒரு தமிழால் மட்டும் நமக்கு தெரியுது. ஏன்னா அவன் கதை சொல்லி வந்து நமக்கு தமிழில் தான் கதை சொல்லிகிட்ருக்கான், அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் அவன் வந்து ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கண்ட்ரியில், ஏன்னா அது ஆசிய கண்டத்தில் தான் இருக்கிறனால, அங்கேருந்து அவன் யாருனாக்கா அந்த ரெக்கார்டாக யாருனாக்கா அவன் ஒரு மலை கிராமத்தை சேர்ந்தவன்ற அந்த கதையுடைய முக்கியமான பின்னணி. அந்த கேரக்டர் டீட்டெயில் இல்லை நான் சொல்ல வரேன். அந்த கதை மலையை உயரத்துக்கு கீழே நடக்கும்போது டீட்டெயில் இல்லை, அவனோட சேர்ந்து மேலே போகும்போது டீட்டெயில் இல்லை. அப்போ ட்ரைபல்ஸை பற்றி நமக்கு என்ன பார்வை இருக்குது? வேர் ஆல் கேம் ஃப்ரம் தேர் தான் நமக்குள்ளே இருக்கிறது. நம்ம அட்லாஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து கழட்டி எடுத்துட்டோம்னாக்கா, சித்ராஜ் பண்ணுற சொல்கிற மாதிரி வி ஆர் அனிமல்ஸ் தானே. நம்ம அங்கேருந்து சிவிலைஸ்டாகவும் கல்டிவேட்டாகவும் ஆகிறதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கெட்டிருக்கோம். இன்றைக்கும் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருக்காங்க, அந்தமான்ல நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் ட்ரைபல்ஸ் இருக்காங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஒரு இடம். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் உண்டு, இந்தியா முழுக்க உண்டு ட்ரைபல்ஸ். அது வந்து ட்ரைபல்ஸோடைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்தியா முழுக்க வந்து இன்னும் அரசியலாக பேசப்பட்டிருக்கு, உலகம் முழுக்க இருக்க தான் செய்யுது. ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் ஆஸ்திரேலியா. ஸோ ட்ரைபல்ஸை பற்றி நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து தகவலாக உள்ளே வச்சுருக்கோம், தேடி இருக்கோம்மா? நாம் அவங்களேருந்து விலகி வந்து நாம் ரொம்பவும் நாகரிகம் அடைஞ்சதாக சொல்கிறோம் இல்லையா. நாம் இன்றைக்கி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டொமஸ்டிக் வேல்யூ, அதாவது குடும்ப அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களோ அங்கேருந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டது தானே தவிர நம்ம புதுசாக உருவாக்கலை. ஒரு ஆங்கிலேயில் வந்து நமக்கு கொடுத்துட்டு போன பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உருவாகலை. நம்மக்கிட்ட இன்றைக்கி ரிச்சுவல்ஸ் இருக்குது, சடங்குகள் இருக்குது. ஓகே ஃபைன், சயின்ஸாக சொல்லும்போது வந்து அல்டிமேட்டு ஐடியா என்னென்னா இந்த இனம் பிழைக்கணும் அப்படின்னாக்கா ரீப்ரொடக்ஷன் தான். அது நம்ம வந்து இவால் நோவா ஹராரியை வாசிக்கும் போது, அதோட இந்த மூணு புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு அதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சிடணும் வச்சுக்கோங்களேன். அல்லது ராகுல் சாங்கரித்யன் எழுதின மனித சமுதாயம் வாசிக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ஆக்சுவலாக வேர் வி கேம் ஃப்ரம்ன்ற ஒரு இடம் இருக்குல்ல, அல்லது குறைந்தபட்சம் எல்வின் கண்ட பழங்குடிகள்னு ஒரு புத்தகம் இருக்குது, தமிழாக்கம் செய்யப்பட்டது. அவர் வந்து அவ்வளோ எழுதியிருக்கார், ஒரிஜினலாக இங்கிலீஷ் வந்து அவ்வளோ எழுதியிருக்கார். பர்டிகுலராக இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பழங்குடியினர்களோட அவர் ட்ராவல் பண்ணி அவர் அவ்வளோ ஆவணப்படுத்தியிருக்கார். கிறிஸ்டின் மிஷனரி தான் என்ன பண்ணுதுனாக்கா, அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தணும், ஆக்சுவலி மேம்படுத்துறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அவன் நல்லா தான் ஏன் வாழ்ந்துட்டுருக்கான், அது எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு அவர். அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற ஒரு அந்த கோண்டு இனம் இல்லை, வேறு ஒரு இனம், நிறைய இனம் இருக்குது, அதில் ஒரு பெண்ணை தான் அவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறார். எல்வின் கண்ட பழங்குடிகள்னு ஒரு புத்தகம் எதிர் வெளியீடில் இருக்குது. அந்த புத்தகம் இப்போ ரேர் கிடைக்கிறதில்ல. அது நீங்கள் வாச்சிங்கனாக்கா அந்த புத்தகம் உங்களை ஒரு 50 புத்தகத்தை நோக்கி தள்ளும், 50 கிடைக்காது. இப்போ ட்ரைபல்ஸை பற்றின நம்மளோட அடிப்படை புரிதலை வச்சுக்கிட்டோம்னாக்கா, இப்போ இந்த கதைக்குள்ளே வந்தீங்கனாக்கா, இந்த கதை வந்து சிம்பிளாக வந்து ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காம உணர்ச்சியை அதோடு சேர்ந்து அவனுடைய பக்கரத்தனத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இது அவனை எப்படி வந்து ஒரு பெண்ணுடலை நோக்கி தள்ளுதுன்றதை தான் காட்டியிருக்கு. அதை நான் அப்படி மட்டும் தான் பார்க்குறேன். அப்போ அவங்களுடைய எத்திக்ஸில் அது வந்து ஃபைனலாக ஒரு ஃபைனல் வேர்டு வந்து நாங்கள் மலையை விட்டு இறங்குறவங்களை வந்து பசியோடு அனுப்புறதில்லைன்ற ஒரு வரியை மட்டுமே நோக்கி வந்ததாக இருந்ததே தவிர, அந்த ஒரு வரி மேலே சொல்லிட்டு இருந்த பல விஷயங்களை காலி பண்ணிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கணும்ல, எங்கள் விருந்தோம்பல் பற்றிலாம் பேசினாங்க, அல்ல இது எடுபடாது. ஒரு 20 பெண்ணை வந்து அந்த ஊர் தலைவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனாலும் அவள் தாய் அப்படின்னு சொல்கிற இடம் இருக்கு இல்லையா. அவங்க வந்து ஒரு அந்த பழங்குடியினருக்குள்ள ஒரு பெண்ணை வேறு எந்த ஆணும் வந்து அவங்களுக்கான முறைகளை தாண்டி தொற்றவே முடியாது. கடவுளுக்கு அடுத்ததாக வந்து அவர் உங்களை தான் வந்து கும்பிட்றாரு அப்படின்றதுனால மட்டுமே அந்த ஊர் தலைவர் அந்த பெண்ணை வந்து படையலாக கொடுத்துட மாட்டார். ஒரு தாயை வந்து கொடுக்க முடியவே முடியாது. அதை மேலே ஆசிரியர் சொன்னதுனால கீழே அதை கிளைம் பண்ணலான்றேன் நான், ஒரு வாசகனாக கிளைம் பண்ணலாம். அப்போ அங்கேயும் டீட்டெயில்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இல்லைனாக்கா, அந்த ஊர் தலைவரும் இந்த கதை சொல்லியும் நிறைய விஷயம் பேசிக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க எந்த மொழியில் பரிபாஷை பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரில. நடுவில் ரெக்கார்டோன்னு ஒரு ஆள் தேவைப்படுறான் இல்லையா, அவன் வந்து அடிக்கடி மலையை விட்டு இறங்கி போயிடுறான்.
அப்போ இங்கே என்ன உணரப்பட்டுச்சு? ஸோ இந்த நான் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நான் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு கதைக்குள்ளே எப்படியெல்லாம் தரப்பட்டிருக்கு தரப்படலைன்றது வந்து ஒரு வாசகன் கவனமாக பார்த்துட்டா அந்த கதையை டிசோன் பண்ண முடியும். அதை தான் பேசணும், டிஸ்கஷனில் அதை தான் பேசணும், கிரிட்டிசிசம் அதை தான் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு ரீடர் வந்து ரைட்டராக ஆகிற இடத்துக்கு அவன் வந்து ஒரு இன்ச்சாச்சும் நகர முடியும், எல்லாம் முடியாது. ஒரு நேம் வந்து எதையும் கிளைம் பண்ண முடியாது. ரைட்டர் வந்து நோன் ரைட்டராக இருக்கலாம், ஆத்தர் அன்னோன் ஆத்தராக இருக்கலாம், அது இல்லை விஷயம், அவங்கள விட்டுருவோம். அப்போ இந்த இப்போ இந்த விஷயத்தில் சொல்லும்போது ஒரு கதை வந்து ஃபஸ்ட்டு வந்து யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அங்கே கிளாரிட்டி வேணும். கதாபாத்திரத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு கதை சொல்லப்படும் போதே அது வந்து குறுகிடும். ஆக்சுவலி ஹியூமன் விஷன் படி 53 degrees போயிடும். நான் இவங்களை பார்க்கணுன்னா இவங்க தான் ஃபோக்கஸில் இருப்பாங்க, நான் இங்கே பார்க்கணும் இங்கே திரும்பணும், இவ்வளோ தான் நம்ம கண்ணோட பிரச்சனை. பறவை கோணம்ன்றது வந்து வேறு, அந்த சுதந்திரம் ஆத்தருக்கு இருக்குது. ஆத்தர் வெளியிலேருந்து கதை சொல்லும்போது அவனுக்கு ஒரு பறந்து பட்ட பார்வைக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஜாதிபாவுடைய கதையில் இருக்கிற மாதிரி இப்போ இந்த 5 கதைகளில் ஆத்தர் வாய்ஸில் சொல்லப்பட்ட கதை வந்து நியமம் 1:35 அந்த கிழவர் பற்றின கதை, அப்புறம் வந்து இன்னொரு கதை பொதுக்கிணறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போகுது. சித்தராஜிதம் வந்து ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்குது. ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எழுதப்படுற கதையில் இருக்கக்கூடிய சுதந்திரம் வந்து உங்களுக்கு 360 degrees ரேடியஸ்லேயே வந்து விஷயத்தை வந்து என்ன பண்ணலான்னா ரீடரை பார்க்க வைக்க முடியும், இல்லைனா குறுகிடும். குறுகிறது வந்து ஆத்தருக்கு ப்ளஸ்ஸு அண்டு ரீடருக்கு டபுள் ப்ளஸ்ஸு. என்ன அப்படின்னாக்கா நீங்கள் ரொம்ப அதிகமாக யோசிக்க தேவையில்லை, லென்ஸை வச்சுட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குது இல்லைன்றது பார்த்துட முடியும். இது குறை சொல்கிற விஷயம் கிடையாது, உங்கள் வாசிப்பை வந்து நீங்கள் அடுத்த தளத்துக்கு நகர்த்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம், அவ்வளோதான். அப்படி தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்போ டீட்டெயில்ஸ் வந்து எங்கே கொடுக்கணும், எவ்வளோ தூரம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம், நரேஷன் சொல்லுவாங்க. ஒரு இதுவே நமக்கு வந்து சிறுகதையாடல், கதையாடல் தான். கதையாடலுக்கு ரொம்ப முக்கியமாக, அதாவது சிறுகதைக்குள்ளே கதையாடலில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உரையாடல். கதாபாத்திரங்கள் தங்களுக்குள்ளே உரையாடிக்குள்ள ஒரு இடத்துல எப்படி வந்து ஒரு மனசை ஒரு உணர்வை வந்து நீங்கள் கடத்துறீங்க, அஃப்கோர்ஸ் சொல்லிட்டு வந்த கதையோட கான்செப்ட்லேருந்து எப்படி கடத்துறீங்கன்னு பெருசாக உதவி செய்யும். அப்போ அங்கே என்ன ஆகுவான்னாக்கா வாசகன் வந்து கதாபாத்திரத்துடைய பிரச்சனைகளோட தன்னை வந்து இணைச்சிக்கிட்டு தன்னை அவங்ககிட்டேயும் அவங்கள தாங்கிட்டையும் கடத்திக்க முடியும். அது ஒரு ஆப்ஷன் தான். டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணலான்னாக்கா அவனை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது ஆசிரியரோட பொறுப்பு, கொடுத்தே ஆகணும். அதுதான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிற அடுத்த 6 அடிக்கான வெளிச்சம்னு சொல்லுவாங்க இல்லையா. அது இங்கேருந்து ஃபுல் நெடுஞ்சலைக்கும் தேவையில்லை, அடுத்த 6 அடிக்கு ஒரு வெளிச்சம் இருந்தால் போதும், நகர்ந்துகிட்டே இருக்க முடியும். அது எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் தடுமாற்றம் நடக்க தான் செய்யும், கதாபாத்திரங்களும் தடுமாறும் அண்டு கதையும் தடுமாறும். ஸோ இந்த அம்சங்களை வாசிக்கிற வாசகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டடையலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா ஆத்திராத்திரமாக ஒரே நாளில் 5 கதை 50 கதைலாம் வாசிக்கக்கூடாது. ஒரு கதைக்கும் அடுத்த கதைக்கும் ஒரு கேப் விடணும். எதுக்காக அந்த கேப் அப்படின்னாக்கா நம்ம எல்லாருமே வந்து லாஜிக்கல் மைண்டோடு தான் வந்து இயங்கிகிட்ருக்கோம் இல்லையா. சிக்னலில் ரெட்டு போட்டதை தாண்டி போனாக்க அடிபட்டுருவோன்றது தான் எல்லாச்சும், அதை நம்ம மீறுவோம் வேறு விஷயம், ஆனால் தெரிஞ்சு செய்யணும் இல்லையா. இந்த லாஜிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கதைக்குள்ளே எப்படியெல்லாம் நடந்திருக்குன்றத நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆசுவாசம் வேணும். ஒரு கதையை வாசிச்சுட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ஒரு போயிட்ரியை வாசிச்சு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், எந்த ஒரு அவசரமும் கிடையவே கிடையாது. முதல்ல நமக்குள்ளே ரீகால் பண்ணி பார்க்கணும், உண்மையிலே அதில் இருக்க வார்த்தையெல்லாம் அர்த்தங்கள் வச்சுருக்கு, அந்த அர்த்தங்களோடு தான் நம்ம விளங்கிக்கிட்டோமான்னு ஒன்று இருக்குல்ல. என்னுடைய நாலேஜை வந்து எவ்வளோ நான் உள்ளே வாங்கிக்கிட்டேன்றது வந்து தனி, ஆனால் இந்த கதை எதை மெனக்கெடுது, இந்த கவிதை எதை மெனக்கெடுது, எதை சொல்ல ட்ரை பண்ணுது, எல்லாமே சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க எனக்கா வார்த்தைகள் கொண்டுள்ள அர்த்தம் வேறு, ஆனால் அது கதையாக பின்னால் மறைச்சி வச்சுருக்கிறது வேறு. அதை கண்டடிக்கிறதுனா ஒரு வாக்கியத்துக்கு அடுத்த வாக்கியத்தை ஃபுல் ஸ்டாப் வைக்கிறான். ஸோ அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ்ஃபுல்லாக வந்து கதை எப்படியெல்லாம் நிகழ்து, ஒரு அமைதி இருக்கும். சினிமாவில் வந்து ஒரு ஷாட்டுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஷாட்டையும் அடுத்த ஷாட்டையும் அது என்ன பண்ணுனாக்கா அர்த்தப்படுத்தும். அந்த டைமை நீங்கள் வந்து பார்வையாளனுக்கு கொடுக்கலைனாக்கா அவன் சினிமாவை விளங்கிக்கவே முடியாது. சினிமா இன்றைய தொழில்நுட்ப வடிவம், ஆனால் ரைட்டிங்கில் தாங்க இருக்குது. சென்டென்ஸுக்கு 2 sentences நடுவில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஒரு அமைதி இருக்குது. அந்த அமைதியிலேருந்து நீங்கள் அந்த கதையை வந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து ஹெனான்ஸ் பண்ண முடியுமான்னு